علي رضي الله عنه சொல்றாங்க போர் களத்துல இத ஹமர் அல் பஸு வலக்கிய அல் கவும் அல் கவும போர் களம் சூடாகி போர் களம் ஆரம்பிக்கும் பொழுது மனிதனுக்கு மனிதன் எதிரியும் முஸ்லிம்களும் சந்திக்க கூடிய ஒரு தருணம் அந்த தருணத்துல முஸ்லிம்களாக இருக்க கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பாதுகாப்பை நாங்கள் எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்து எங்களுடைய முகத்தை திருப்பினோம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே என்று ஃபமா யகூனு மின்னா அஹதுன் அதுனா மினல் கௌமி மின்ஹு சுப்ஹானல்லாஹ் எங்கள்ல எல்லாரை விடவும் அனைத்து மக்களை விடவும் எங்கள்ல அனைத்து மக்களை விடவும் எதிரிகளோடு மிக நெருக்கமாக நிற்பதை நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்பதை நான் பார்த்தேன் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்குறாங்க ரசூல் அஸ்லம் எங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க இதெல்லாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி எங்க நிற்கிறாங்க எதிரிகளோடு மிக நெருக்கமாக இருப்பதை நான் கண்டேன் என்று அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு சொல்றாங்க இந்த சமூகத்தில் நாம் பார்த்த தலைவர்கள் யார் அப்படி இருப்பார் யாருக்கு அந்த வீரம் இருக்கு எப்படியாவது நம்மளை நம்பி வந்தவர்களை முன்னாடி விடுவோம் அவர்களை நாம் பணயமாக பயன்படுத்துவோம் அதை வைத்து நாம் புழப்பை ஓட்டுவோம் அப்படிங்கிற தலைவர்கள் இருக்கக்கூடிய மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி பின் அபி தாலிப் யார் வீரத்துடைய விலை நலம் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரே ஒரு டாஸ்க்கு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த டாஸ்க்கு முழுமையாக அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் இருந்தால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுப்பாங்க யோசிச்சு பாருங்கள் மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொள்ளுவதற்கு தன் வீட்டை ஃபுல்லாக சுற்றிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொள்ளுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பதிலாக அங்கே இருக்க சொன்னது அலி ரதியல்லாஹு அன்ஹு அலி ரதியல்லாஹு அன்ஹு பயந்தாங்களா இல்லை யார் ரசூலுல்லாஹ் எனக்கு பயமாக இருக்குது சொன்னாங்களா இல்லை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பயந்தாங்களா இல்லை ஏன்னா அலியை பற்றி தெரியும் அவங்களுக்கு ரசூலுல்லாஹிக்கு தெரியும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவ்வளோ வீரமான ஒரு சஹாபி அந்த வீரமான சஹாபி சொல்கிறாங்க நாங்கள் பார்த்தோம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்தை பாதுகாப்பு தேடுறதுக்கு ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எதிரிகளோடு மிக நெருக்கமாக நிற்பதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுப்ஹானல்லாஹ் அனஸ் ரதியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்தை பற்றி சொல்கிறாங்க அவங்களுடைய சிஃபத்துகள் அவங்களுடைய பண்புகள் எப்படி இருந்துச்சு கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்சன நாசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மதீனாவிலேயே சிறந்த மனிதராக நாங்கள் பார்த்தோம் மதீனாவில் இருக்கக்கூடிய மனிதர்களிலேயே சிறந்த மனிதராக இருந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓ கான அஜ்வதன் நாசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாலேயே மற்ற மனிதர்களை விட அதிகமாக குடை கொடுக்கக்கூடியவராக குடை வள்ளலாக நாங்கள் பார்த்தோம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரசூல் ஸல்லல்லாஹு ஏதாவது இருந்துச்சு யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க யோசிக்க மாட்டாங்க அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பண்பு அப்போ அவங்க சொல்கிறாங்க குடை வள்ளலாக நாங்கள் பார்த்தோம் மூன்றாவதாக சொல்கிறாங்க வக்கான அஷ்ஜன்னாசி நாங்கள் பார்த்த மனிதர்களிலேயே மிக வீரமான ஒரு நபர் என்றால் மிக துணிச்சலான ஒரு நபர் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரத்தினுடைய உச்சகட்டம் அவங்க சொல்றாங்க பாருங்க அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க நடந்த சம்பவத்தை சொல்றாங்க வலக்கது ஃபஸியா அஹ்லுல் மதீனத்தி தாத லைலத்தில் இதை சுருக்கமா சொல்லுமா இருந்தா மதீனால இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நாள் இரவு பெரிய கல் விழுந்த மாதிரி ஒரு பெரிய ஓசையை கேட்குறாங்க எல்லோருமே அந்த இரவு நேரத்தில் எந்திரிச்சிடுறாங்க அந்தளவுக்கு பெரிய ஓசை அப்போ எல்லாருமே பேசிக்கிறாங்க நமக்கு எதிராக ஒரு பெரிய படை திரண்டு வருகிறது போல இருக்குது அப்போ நாம் வந்து என்னங்கிறத பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய எல்லா ஆயுதங்களையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த ஓசையை கேட்ட இடத்துக்கு நெருங்கி போயிட்டுருக்குறாங்க ஃபதலக்காஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போயிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி வந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க எதில் வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அபி தலிஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரைக்கு மேலே ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க குதிரையை ரைட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க தனி ஆளாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கழுத்தில் அந்த நான் வாழை பார்க்கல எந்த ஒரு ஆயுதத்தையும் பார்க்கலன்னு சொல்கிறாங்க எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் தனி நபராக குதிரைக்கு மேலே சவாரி செஞ்சு அங்கே என்னன்னு பார்த்துட்டு மக்களெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லம் பார்த்துட்டு அந்த நிலைமை கட்டுப்பாடாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு திரும்பி வர நேரத்தில் மக்கள் எல்லாம் கூட்டம் அப்புறம் ஆயுதத்தோடு வந்துட்டு இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் ரசூல் ஸல்லம் அவர்கள் எவ்வளோ பெரிய வீரம் உள்ளவர்கள் என்று அப்போ சொல்கிறாங்க ரசூல் ஸல்லம் மக்கள்லாம் பார்த்து சொல்கிறாங்க லம் துராஉ லம் துராஉ பயப்படாதீங்க ஒன்றும் இல்லை நான் பார்த்துட்டேன் கவனிச்சிட்டேன் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஸலவாத்துல்லாஹி வஸலாமு அலைஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு வீரமானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்த குவத் ஸ்ட்ரென்த் வேறு யாருக்குமே இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சஹாபாக்கள்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டிருந்தா வீரத்தை படித்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மல்யுத்தத்தை என்கரேஜ் பண்ணி இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு என்கரேஜ் பண்ணி இருக்காங்க.